நண்பர்களே வணக்கம். சட்ட மையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு எல்பிஜி சிலிண்டர் வெட் சேர்த்துனா 40 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து உண்மையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த தினமும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆயிடுத்து, ஒரு நம்மளோட ஒரு இன்டென்ஷன் இல்லாமல், இல்லைனா ஒரு தற்செயலாக வந்து வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் வந்துடுது, அதனால் வந்து யாராவது பாதிக்கப்பட்டாங்க, உங்கள் சொந்தக்காரோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ யாராவது உங்கள் ரிலேஷனில் யாராவது பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கிளைம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிளைம் கேட்கலாம். அந்த கிளைம் கேட்குற ஆக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 1991 என்ன பண்ணாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸை ஹேண்டில் பண்ணுற பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது அந்த ஆயில் கம்பெனியோ யாரை நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த சப்ஸ்டன்ஸை, யார் வந்து எல்பிஜி சிலிண்டராக இருக்கலாம், வேறு ஏதாவது ஆயில் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கலாம், அதனால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஆக்ட் மூலமாக இந்த ஆக்ட் 1991 வச்சு நீங்கள் கிளைம் கேட்கலாம் அப்படின்றத எப்பயுமே மனசில் வச்சுக்கிங்க. இது வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கு கிடையாது, நிறைய பேருக்கு இதை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளைம் கேட்கலாம். அந்த கிளைம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எனக்கு யாருங்க இன்சூரன்ஸ் போடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் உங்களுக்கு கேஸ் தராங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் நம்ம கிளைம் கேட்க போகிறோம். வீட்டில் வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சித்து, இல்லைன்னா இன்ஸ்டாலேஷன் அப்போ வெடிச்சித்து, வீட்டில் யூஸ் பண்ணுற அப்போ வெடிச்சித்து, இல்லைனா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இடத்த மாற்றி எடுத்து வைக்கிற டைமில் வெடிச்சித்து, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டை பற்றி பார்ப்போம். ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு எல்பிஜி சிலிண்டர் வெடிச்சித்து, இல்லைனா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு வந்து உள்ளே உட்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டாக நடந்த சம்பவத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டாக யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ அவங்களுக்கு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நேரடியாக போகக்கூடாது, போகவும் முடியாது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்ததுக்கப்புறமா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்சர்ன்ட் ஆயில் கம்பெனியை பார்த்து இதை பற்றின அந்த கம்ப்ளைண்ட் அவர் கொடுப்பாரு. கஸ்டமரு நேரடியாக போய் இன்சூரன்ஸ் கம்பெனியை காண்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டெத்து ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து ஆயில் கம்பெனியில் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் சர்டிஃபிகேட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இன்க்வஸ்ட் ரிப்போர்ட்டு, என்னென்ன ரிப்போர்ட்லாம் அது சம்மந்தமாக அந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமாக அந்த டெத்தான நபருக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆயில் கம்பெனிக்கு கொடுக்கலாம். இன்கேஸ் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அடிபட்டுச்சு, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரிஜினல் மெடிக்கல் பில்லு, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண அந்த மெடிசன்ஸு, டிஸ்சார்ஜ் கார்டு, இந்த மாதிரி இருக்க எல்லாம் டாக்குமெண்ட்டையும் கொடுத்து அவங்க இன்ஜுரிக்கு கிளைம் பண்ணலாம். கிளைம்ன்றது 40 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு ஆகிற டேமேஜ் லாஸை பொறுத்து அதுக்கான அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. இன்கேஸ் வீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஆயிடுதா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கன்சர்ன் ஆயில் கம்பெனியை பார்த்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயரை வைப்பாங்க. அந்த சர்வேயர் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஐஎஸ்ஐ மார்க் இருக்குது, அந்த லைட்டர் கேஸ் பைப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து இன்சூரன்ஸ் நம்ம கிளைமு கேட்குற மாதிரினா அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அதனால் இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இதில் கிளைம் கேட்குறாங்க. ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின விழிப்புணர்வு மக்கள் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான், இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு டேமேஜும் லாஸும் வச்சு தான் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சட்ட மையத்தை சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி.